வணக்கம், நான் கலை. வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும். ரெகுலராக இட்லி தோசை டிஃபன் ஐட்டம்னு சாப்பிட்டு போர் அடித்த நமக்கு, அதே சமயம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னர்னு எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்ற அரிசி ரவா உப்மா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த உப்மாக்கு 3-4 பொருட்களை போட்டு ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். ட்ரை பேன் ஆறு கடாயில் நான் இன்றைக்கி எடுத்திருக்க 1 கப் அளவு, அதாவது 200 கிராம், அந்த அளவு உப்புமா செய்கிறதுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ சொல்கிறது. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த பொருட்களை எல்லாம் நல்லா மனம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ரோஸ்ட் ஆக 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொரை கொரன்னு அரைச்சி எடுங்க. ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். அடுத்து அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து, கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு ரோஸ்டான உடனே 1 சிட்டிகை பெருங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி ரவா, இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உப்புமா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி ரவா எடுத்திருக்கேன். கடையில் இட்லி ரவன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற ரவை வீட்லேயே செஞ்சது. இந்த அரிசி ரவை எப்படி செய்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்ச பவுடரையும் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நாலு கப் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அந்த கொதி தண்ணியை இதில் ஊற்றுங்க. இந்த அரிசி ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்க்கணும். தண்ணி கம்மியாக சேர்த்தா ரவை வேகாது. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு கடாயை மூடி வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 1/4 வாசி ரவை வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த உப்புமாக்கு தண்ணி அளவும் நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரெண்டு மட்டும் ஒழுங்காக இருந்தால் பிரமாதமான அரிசி ரவை உப்புமா ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃப்ளேவரான ரெசிபி. இந்த உப்புமா மேலே சர்க்கரை தூவி சாப்பிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான அரிசி ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.